ஹாய் வெல்கம் டு ஹோம் மேக் ஆர் ஹாபி இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம பேபிக்கான ஒரு ஈவினிங் ஸ்னாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவினிங் ஸ்நாகாகவும் கொடுக்கலாம் ஆர் ஈவன் இந்த லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி டைமில் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஈஸியான ரொம்ப சிம்பிளான ரெசிபி நம்ம கொஞ்சம் சோம்பேத்தனமாக இருக்கும்போது பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபி தான் அது ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஹாஃப் ஆப்பிள் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி ஆப்பிளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின்ன பீல் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அந்த ஆப்பிளை நல்லா ஸ்மால் ஸ்மால் க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தால் தான் இது நல்லா மசியும் போது உங்களுக்கு இ அறப்படும் இல்லைனா வந்து உங்களுக்கு அப்படியே க்யூ க்யூபாகவே நிற்கும் ஸோ அதனால் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ இது கூட நான் காய்ச்சி ஏற்கனவே ஆற வச்சு பால் வச்சுருக்கேன் ஸோ நல்லா கேட்டுக்கோங்க காய்ச்சின பால் ப பச்சை பால் வந்து ஊற்றாதீங்க ஸோ அதை வந்து இப்போது நான் கொஞ்சமாக வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் என் பையனுக்கு அவனோட டென்த்து மந்த்திலே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைக்கு எப்போ ஃப்ரூட்ஸ் மில்க் இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த பீரியட் ஆஃப் டைம்லேயே வந்து இதை நீங்கள் செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு ஒரு ஒன் ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா ஒயிட் சுக்கர் ஆட் பண்ணலாம் பட் அந்தளவுக்கு குழந்தைங்களுக்கு அது ஹெல்த்தி இல்லை ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் அவனுக்கு சுகரே ஆட் பண்ணாமல் வெறும் மில்க் அண்ட் ஆப்பிள் மட்டும்தான் கொடுத்தேன் ஸோ பிகாஸ் அந்த ஆப்பிளில் இருக்க ஸ்வீட்னஸே போதும் ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ தான் நான் இந்த சக்கரெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போது அதை எல்லாத்தையுமே வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ உங்கள் குழந்தை ஒரு ஒன் இயர்க்கு மேலே இருக்கேனா இந்த அளவுக்கு திக்னஸ் அண்ட் இதை விட கொஞ்சம் திக்காக கூட கொடுக்கலாம் பட் இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைக்கு இன்னும் கூட கொஞ்சம் பால் சேர்த்து கொஞ்சம் தனியாகவே வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் இதை வேறு ஒரு டம்ளருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அண்ட் அவ்வளோதான் ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இது வந்து என் பையனோட ரொம்ப ஒரு ஆனது நான் அடிக்கடி அவனுக்கு இதை செஞ்சு கொடுப்பேன் ஸோ அவன் ரொம்ப விரும்பி இதை குடிப்பான் பிகாஸ் அவன் அதை டென்த் மந்த்லே குடிக்க ஆரம்பிச்சதுனாலே தெரில இது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமானது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என் செகண்ட் ரெசிபி வந்து நம்ம எக் அண்ட் ப்ரெட் வச்சு பண்ணக்கூடிய ஒரு டோஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு நான் ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதில் மஞ்சள் பொடி ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன் அண்ட் இது கூடவே ஒரு சால்ட் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எக் வந்து உடச்சிக்கிறேன் ஸோ டோட்டலாக வந்து நான் இன்றைக்கி ஒரு டூ எக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன் இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா பீட் பண்ணிக்கோங்க லம்ஸ் இல்லாமல் தவாவை ஹீட் பண்ணிக்கோங்க இதில் ஆயில் எதுவுமே சேர்க்காமல் அப்படியே ப்ரெட் ஸ்லைஸஸ்ஸை டோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது இந்த அளவுக்கு கோல்டன் பிரவுன் ஆகிற வரைக்கும் நல்லா டோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஆஃப்டர் ஒன் இயர் தான் பாப்பாவுக்கு கொடுக்க முடியும் பிகாஸ் வந்து இது கொஞ்சம் மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு ஒன் இயர்க்கு அப்புறமே குழந்தைக்கு கொடுக்கலாம் பிரெட் ஸ்லைசஸ் எடுத்ததுக்கப்புறம் சேம் தவாலை கொஞ்சமாக ஆயில் விட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நாம் பீட் பண்ணி வச்சுருக்க இந்த எக்கில் நம்ம டோஸ்ட் பண்ண ப்ரெட் ஸ்லைசஸை போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்து தவாலை போட்டுக்கோங்க லைட்டாக ஆயில் சுற்றி ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைங்க அப்போ தான் உள்ளே ஊறி இருக்க எக்கும் வந்து நல்லா வேகும் ஸோ அவ்வளோதான் இப்போ இது ரெண்டு பக்கமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெந்துருச்சு ஸோ நம்மளோட செகண்ட் ஸ்நாக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இதை ஈவினிங் ஸ்நாக்காக மட்டும் இல்லாமல் நீங்கள் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் ஸோ இதுவும் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பிகாஸ் எக் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஸோ இதை வந்து குழந்தைங்களுக்கு ஆஃப்டர் ஒன் இயர்க்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுங்கள் பிகாஸ் அப்போ தான் அவங்க நல்லா மென்று சாப்பிட முடியும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷன்